ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஹேமா. வெல்கம் டு ஸ்னேகா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சில்லி ஹனி பொட்டேட்டோ தாங்க பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுவோம். அதை வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சமைக்கலாம். கிறிஸ்பி பொட்டேட்டோ செய்கிறதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது தோலை சீவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது இந்த மாதிரி லைட்டு ஸ்கின்னாக இருக்கிற உருளைக்கிழங்கு வாங்காதீங்க. இது வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நல்ல டார்க் கலராக மண் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கிழங்கா மேட்டுப்பாளையம் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இதை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டார்ச் இருக்கும், அதெல்லாம் போகணும். அதனால் 2 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். கழிச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதில் போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாதியாக குக் பண்ணால் போதும். இப்போ இது பாயில் ஆகிடுச்சு, ஸ்டார்ச்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப்பு மைதா, 1/4 கப்பு சோள மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கை இதில் எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு மாவை தயார் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு மைதா, 1/4 கப்பு சோள மாவு, 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஏற்கனவே கலந்து வச்சுருந்தாலும் அதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நம்ம திரும்பவும் அதை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதை போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, இதை இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பவுல் எடுத்துட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோள மாவு. இப்போ 200 ml தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கணும். இது இப்போ நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி, கொஞ்சம் கொடமளகா. கொஞ்சம் பொடியாக நறுக்கின ஸ்பிரிங் ஆனியன், வெங்காயத்தால் அப்படியும் போட்டு நல்லா வதக்குங்க.
இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கோ. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை போட்டுடுவோம். இது போட்டு கலர்னவுடனே ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஹனி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் ஹனி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், வெள்ளை எள் கொஞ்சம் தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட கிறிஸ்பி ஹனி பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு விரும்பாதவங்க யாருமே கிடையாது. கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்னேகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.